எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம நிலந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் தடை செய்யப்பட்ட வழி. இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. தடை செய்யப்பட்ட வழி கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகுமே. அந்த கார் சேலத்தை தாண்டி தர்மபுரியை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த கார்ல இருக்கக்கூடிய திவ்யாவுக்கு மனசே இல்லை. வேணுகோபால் வண்டி ஓட்டிக்கிட்டே திவ்யா கிட்ட ஈரோட்ல இருந்து நியாயம் கொடுத்துட்டு வராரு. ஆனா அவ மனசு முழுசும் அங்க இல்லாம ஒன்னு ரெண்டா பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறா. இப்பதான் சாப்பிட்றதுக்காக இறங்கி சாப்பிட்டுட்டு ஏறி உட்கார்ந்து கூட திவ்யா நல்லா பேசாம வந்துட்டு இருக்கிறது வேணுகோபாலுக்கு ஏதோ கஷ்டமா இருந்துச்சு. வேணுகோபாலுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். இந்த ஒரு வருஷ காலத்துல வேணுகோபால் தன்னோட சொந்த ஊரான ஈரோட்டில்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்பப்ப வரக்கூடிய அம்மாவோட சண்டைகள்னால இனிமேல் அங்க இருக்கவே கூடாதுன்னு கல்யாணம் ஆகி ரெண்டாவது மாசம் முடிவெடுத்தவங்க இப்பதான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. திவ்யாவோட வருத்தத்துக்கு அதுவும் தான் காரணம். வண்டியில் ஏறி உட்காந்த வேணுகோபால் வண்டி ஓட்டிக்கிட்டே திவ்யாட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு மேடம்க்கு மறுபடியுமே வருத்தம் பத்திக்கிச்சோ? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. சொல்லு என்னன்னு. என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறீங்க. நீயும் தான் வண்டி ஏறினிலிருந்து ஒன்று சொல்கிற, நான் அதுக்கு சமாதானப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். விடு திவ்யா, அம்மா அப்படிதான், எதுவும் நினைச்சாலும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அதுக்காக எத்தனை காலத்துக்கு உனக்கு அம்மாவுக்கு நடுவில் நான் நின்று சண்டை கட்டி கட்டி என்னோட நாளே போயிட மாட்டிருக்குது. டக்குன்னு கோவப்பட்டவ, சண்டைக்கு காரணம் நானும் நீ நினைக்கிறீங்களா? நான் உன்னை சொல்லவே இல்லை. ஆனா நீயும் ஒரு காரணம் தானே. நானும் உனக்கு காரணம்னா எனக்கு புரியல. திவ்யா கோவம் வந்து எதுவுமே பேசாம திரும்பிக்க வேணுகோபால் 5 நிமிஷம் வண்டி அமைதியா ஓட்டிட்டு வண்டி ஏறலேருந்து இப்படியே தான் சண்டை நினைச்சு மறுபடியும் பேசுறாரு. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாம் புதுசாக புது இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு புது வீட்டுக்கு போக போகிறோம். கம்முன்னு நம்ம வேலையை பார்க்கலாமா? கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துடலாமா? அவன் கேட்கும் பொழுது திவ்யாவோட கண்ணில் கண்ணீர் வந்துடுது. டக்குன்னு பிரேக் போடலாம் அப்படின்னாலும் அது முக்கியமான இடத்துல போயிட்டுருக்குது வண்டி. அந்த இடத்துல பிரேக் போட்டு நிற்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்னடி எதுக்கு இப்போ அழுகிற? பின்ன என்ன, கல்யாணம் ஆகி நமக்கு 1 வருஷம் ஆக போகுது. உங்கள் அம்மா என்னை எத்தனை பேச்சு பேசியிருப்பாங்க. ஏதாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேனா? உங்களை யார் உங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னது? உங்கள் அம்மா நான் எங்கள் அன்னி பொண்ணு கொடுத்துருப்பேன், எங்கள் அன்னி பொண்ணு கொடுத்துருப்பேன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி என்னை குத்தி காட்டுறாங்க. நீங்கள் என்னை லவ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானாக வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணினேன். நீங்களாம் வந்தீங்க, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அத்தை பொண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்ததும் உங்கள் அம்மா உங்கள் அத்தை பொண்ணு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது எனக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு நாள் இதை சொல்லி குத்தி காட்டுறாங்க. 10வது குறைக்கு இன்னும் குழந்தை வேற இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் தப்பு மட்டும்தானா அது? இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட சண்டை கட்டினீங்க, உங்கள் அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. வந்தா வந்து 2-3 மாதத்துலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா? இதே எங்கள் அண்ணி பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணியிருக்குமா அப்படின்னு என்னால் முடியலங்க. புரியுது திவ்யா, அம்மாவோட கேரக்டர் அப்படி, நீ என்ன பண்ணுவ உன்னோட கேரக்டர் இப்படி. என்னால் ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க முடியலங்கிறக்காதான் ஈரோடு நான் பிறந்து வளர்ந்து அங்கேயே வேலை வாங்கி செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு இப்போ உனக்காக கிருஷ்ணகிரி போகிறோம். அதுவும் ஏன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுங்க. ஏன், எங்கள் அம்மா ஒரு பக்கத்தில், அதனால தான். புரிஞ்சிச்சா? நீ டக்குன்னு போய் உங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துக்கலாங்கிறதுக்காக தான் நான் அங்கே போயிட்டுருக்குறேன். அதுக்கும் நான் திட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். தெரியுமில்ல? தெரியுங்க. சொல்லிட்டு வண்டி நேராக தர்மபுரியை நோக்கி போக ஆரம்பிக்குது. இடையில அங்கே நிறுத்த இங்கே நிறுத்தன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ஏரியா முழுக்கவும் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியானாலே இருட்டாகிற அளவுக்கு மரங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது. தர்மபுரி வழியாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் அப்படி காட்டுப்பகுதி இருக்கிறது வழக்கம்தான். அந்த இடத்த பார்க்கும் பொழுது திவ்யாவுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் நடுக்கு ஏற்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. இத்தனை வருஷமாக காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு இரவு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்தவளுக்கு திடீர்னு இருட்டை பார்க்கணுன்னு பயம் ஆயிடுச்சு. அப்படி கூட இருக்குமா? இருக்கும். அதிகமாக இருட்டு பார்க்காதவங்களுக்கு திடீர்னு இருட்டு பார்த்தா பயம் வரதா செய்யும். அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏங்க, மணி இப்போ என்ன இருக்கும்? 5:45 ஆயிடுச்சு. ஆனால் ஏங்க இப்படி இருட்டாக இருக்குது? ஆமாம், இங்கெல்லாம் மரங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால இருட்டு பகுதியாக இருக்குது. நேரமாக நேரமாக இருட்டு கூட்டிகிட்டே தான் போச்சு. இப்போ அவங்க தர்மபுரியில் பாதி இடம் தாண்டிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான ஆட்கள் நடமாட்டம் இல்லை. நேரம் என்னமோ 7 மணியை தாண்டி போய்கிட்டே இருக்குது.
அப்போ அந்த ரோட்ல கருகும்னு இருள் பரவி இருக்கக்கூடிய நேரம், வலது பக்கம் இடது பக்கம்னு ஆட்கள் நடமாட்டமே கிடையாது, எங்கேயாவது நிற்கலாம் அப்படின்னா கூட நிற்கிறதுக்கு ஒரு மரமோ இல்லை கடையோ இல்லாத இடம். சீக்கிரமாக இந்த ரோட்டை தாண்டிடணும். அங்கே அமானுஷ்யங்களோட பயம் இருக்குதோ இல்லையோ, கொள்ளையர்களோட பயம் அதிகமாக இருக்கிற மாதிரியான இடம். ஏங்க, இந்த ரோட்டில் போகும் பொழுது வண்டி மேலே முட்டை அடிக்கிறது இல்லைன்னா கள்ள தூக்கி அடிக்கிறது, அந்த சமயத்தில் வண்டி ஓட்டிட்டு போகிறவங்க நிறுத்தினாங்கன்னா அவங்கள கொண்டுட்டு அவங்களுடைய நகை அது இதுன்னு பறிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையாங்க. அவள் கேட்ட அடுத்த நிமிஷம் வேணுகோபால் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏய் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், நம்ம சேஃபாக இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது வண்டி மேலே வந்து பட்டுச்சுன்னா நம்ம நிற்கக்கூடாது, குறிப்பாக நைட் நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, பகல் நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூட அப்படி பண்ணக்கூடாது தான், ஏன்னா கொலை கொள்ளை இதில் ஈடுபடுறவங்கள வந்துடுவாங்க. வேணுகோபால் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் திவ்யாவோட மனசுக்குள்ளே பயம் பரவ ஆரம்பிக்க வேணுகோபால் மறுபடியும் இதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு தெரியுமா, கோத்தகிரி போகிற வழியிலன்னு சொன்னால் அவனுடைய பார்வை ரோட்டு மேலே போய் ரோட்டு மேலே இருந்த ஒரு பொருளை பார்த்து அவனுக்கு கொலையே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 அடியில் யாரோ ஒரு வெள்ளை உருவம் மாதிரி சிவப்பு கலர் தொப்பி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. நடு ரோட்டில் அந்த ஆள் மேலே ஏற்றுனா என்ன ஆகிறது, அவன் வரக்கூடிய அதே ஸ்பீடுக்கு போனானா நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆள் மேலே நிச்சயமாக ஏற்றிடுவான். திடீர்னு வேகமாக போயிட்டு இருந்தவன் சடனாக ஸ்லோ பண்ணுறதுக்கு பதிலாக பிரேக்கை டக்குன்னு போடவே ஒரு பஞ்சு முன்னாடி வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க. நல்ல வேலை சீல்ட்டு பெல்ட்டு போட்டதுனால ரெண்டு பேரும் அப்படியே முன்னாடி வந்து பின்னாடி வந்துடுறாங்க. கதையை கேட்டுட்ருக்கோமு, சடனாக இந்த மாதிரி நடக்கவும்மு உயிரே போயிடுச்சு திவ்யாவுக்கு. பதறிப்போனவ, என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறா. ஒன்றும் இல்லடி, ஆப்போசிட்டில் அங்கே பாரு. ஆப்போசிட்டில் பார்க்க திவ்யாவோட கண்ணுக்கும் அதே தான் தெரியுது. ஆனால் வேணுகோபால் அளவுக்கு அவள் கவலைப்படவும் இல்லை பயப்படவும் இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு ஆள் மாதிரி அவளுக்கு தோணவே இல்லை. வண்டியை எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு யோசனை. என்னங்க அங்கே பாருடி, வெள்ளை கலரில் சிவப்பு கலரில் ஏதோ தலையில் வச்சுக்கிட்டு யாரும் நிற்கிற மாதிரி இல்லை. ஆளா, அது யாரும் ஆள் மாதிரி தெரியவே இல்லையே. இல்லை திவ்யா, நல்லா ஒத்துப்பாரு, அங்கே ஏதோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் தங்களுடைய கண் பார்வையை கூர்ந்து அந்த இடத்துல வைக்கிற அதே நிமிஷம் டக் டக்குன்னு கண்ணாடி சத்தம் பதறி போய் நெஞ்செல்லாம் வெடிக்கிற அளவுக்கு ஒரு குலுங்கு குலுங்கிட்டு பார்க்க வேணுகோபால் கண்ணாடிக்கு பக்கத்தில் ஒரு வயசானவர் கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேர்த்துக்கும் மூச்சையும் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேணுகோபால் ஒரு நிமிஷம் சுதாரிச்சுக்கிட்டு, சார் பயந்துட்டேன் நான், யாருங்க இவர், என்னங்க இது, கையில் பாரு கவர்மெண்ட் போலீஸோடு சேர்ந்தவர், நல்லா கன்ஃபார்மாக தெரியுமாங்க, எனக்கு ஏதோ பயமாக இருக்குங்க, ஏதாவது கொலைக்காரிங்க கொள்ளைக்காரிங்க. இல்லை இல்லை, கையில் அவர் வச்சுருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக என்ஹெச்சில் இருக்கிறவங்க தான். கதவை கீழே இறக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆளை பார்த்து அப்படி சொல்லிக்கிட்டே கதவை மெல்ல மெல்ல கீழே இறக்குறாரு. முழுசாக கீழே இறக்கக்கூடாது, ஏதோ ஒரு சின்ன கேப் விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கீழே இறக்கி, என்னங்க ஐயா சொல்லுங்கள், தம்பி இந்த ஏரியா வழியாக ஏன் இந்த பக்கமாக போகிறீங்க, ஏங்க ஐயா என்னாச்சு, தம்பி இந்த பக்கமாக போகக்கூடாது, இது தடை விதிக்கப்பட்ட வழி. புரியலிங்க ஐயா. தம்பி, 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, லாரி ஒன்று ஒரு வண்டி மேலே மோதிடுச்சு, பெரிய ஆக்சிடென்ட்டு, அதனால் போலீஸ் இந்த பக்கமாக எந்த வண்டி விடக்கூடாதுங்கிறக்காக தான் என்கச்சில் வேலையை போட்டு இங்கே கோர வச்சுருக்காங்க, நீங்கள் போகக்கூடாது. அங்கே தெரியுது பாருங்க, அந்த வெள்ளை கலர் தூணு சிவப்பு கலர் துணி கட்டி, அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுங்க தம்பி, அதனால் இந்த வழி வேண்டாம், நீங்கள் வேறு எங்கேயாவது போயிருங்க. என்னங்க ஐயா திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க, நாங்கள் ஒருவேளை நிற்காம இருந்திருந்தோம்னா. தம்பி, வழக்கமாக இந்த இடத்துல நின்று நான் தான் வழி காட்டணும், பாத்ரூம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போனேன், அதனால தான் நீங்கள் இந்த வழி வேண்டாம் வேறு பக்கமாக போங்க. வேறு பக்கமானா நீங்கள் எங்கே போகணும், கிருஷ்ணகிரி வரைக்கும் போகணும், அவ்வளவு தானே, ஒரு 3 கிலோமீட்டர் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலேயே உங்களுக்கு இடது பக்கமாக ஒரு ரோடு ஒன்று போகும், அதிலிருந்து 13 கிலோமீட்டர் போனீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு போகிற பைபாஸை தொட்டரலாம், நீங்கள் போங்க தம்பி, ஆனால் நைட் நேரத்தில் கொஞ்சம் சிரமந்தான், பார்த்து போயிருங்க. வேறு வழி இல்லைங்களா மெயினில் பைபாஸில் போகிற மாதிரி? இல்லைங்க தம்பி, இப்போது ஆக்சிடென்ட் ஆகியிருக்குது, போலீஸ்லாம் விசாரணையில் இருக்கிறாங்க, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் வேறு, நீங்கள் இந்த பக்கமாக போகிறது வேண்டாம், நீங்கள் அப்படி போய்க்கிங்களே.
சொன்ன உடனே என்ன பண்ணுறன்னு தெரியாமல் வண்டியை யூடர்ன் போட்டு நிறுத்திட்டு ரெண்டு பேரும் அப்படியே வண்டியை நிறுத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் திவ்யா, 13 கிலோமீட்டர் போயே போய்க்கலாமா? ஏங்க, நாம் கம்முனு நேராக போய் எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிட்டு காலில் போகலாமாங்க? ஏய், எங்கே போய் ரூம் எடுக்க சொல்கிற? நாம் இங்கிருந்து தர்மபுரிக்கு போகணும் அப்படின்னாலும் நாம் 45-50 கிலோமீட்டருக்கு பக்கமாக போக வேண்டியது இருக்குது. ரூட்டு மாற்றி விட்டாங்க, நல்லா தெரியுதுல்ல? அதே மாதிரி நம்ம கிருஷ்ணகிரி மெயின் ரோடு தொடணும் அப்படின்னாலும் 13 கிலோமீட்டர் சைடில் போகணும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதே வழியில் போனால் ஒரு 7 கிலோமீட்டரில் பைபாஸ் தொட்டலாம். ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும் தான் நான் யோசிச்சுட்ருக்கிறேன். இல்லைங்க, நைட் நேரமாக இருக்குது, தெரியாத காட்டு பகுதின்னு வேறு சொல்கிறாங்க. அவர் காட்டு பகுதின்னு சொல்ல, நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிற மாதிரி இடம்னு சொன்னார். நீ ஏன் தேவையில்லாமல் மனசுக்குள்ளே ஓவராக நினச்சிக்கிற? இல்லைங்க திவ்யா, வேறு வழி இல்லை. நாம் 13 கிலோமீட்டர் எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிட்டோம்னா மெயின் பைபாஸை தொட்டரலாம். அப்புறம் சல்லுன்னு நம்ம கிருஷ்ணகிரி போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வேறு வழி இல்லை திவ்யா. சொல்லிட்டு திவ்யாவோட ஒப்புதல் கூட இல்லாமல், அவளுடைய ஒப்புதல் கூட கேட்காம அவன் வண்டி எடுக்கிறான். அவர் சொன்ன மாதிரியே 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு பாதை போகுது. அதே பாதை சின்னது தான், அதாவது ஒரு கிராமங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி ஒரு மண் ரோடு தான். அதில் வண்டியை செலுத்த ஆரம்பிக்கிறான். அப்போவே மணி என்னமோ 8 மேலே இருந்திருக்கும். இந்த பதட்டத்தில் அவளுக்கு பசியெல்லாம் எதுவுமே எடுக்கல. வண்டி இப்போது ஃபாஸ்ட்டாக போகாது, ஸ்லோவாக தான் போயாகணும். ஏன்னா அங்கங்கே சாலை ஒன்றும் அப்படி புதுசாகவோ இல்லை போகிறதுக்கு வசதியாகவோ கிடையாது. வண்டி ஆடி ஆடி மெல்ல மெல்ல போக ஆரம்பிக்குது. திவ்யாவோட மனசுக்குள்ள பல பயங்கள், வயிறெல்லாம் பெரட்ட ஆரம்பிக்குது. அவனுக்கு என்னமோ ரோடு சரியாக இருக்கணும், வண்டியை நேராக ஓட்டணும், எங்கேயாவது கொண்டு இடிக்காமல் ஓட்டணும்னு மட்டும்தான் கவனம் இருக்குது. அதனாலேயே மற்றதை கவனிக்க முடில. ஆனால் திவ்யாவோட பார்வை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஏதாவது இருக்குமோன்னு தோணுது. சுற்றி இருட்டு, எங்கே பார்த்தாலும் உயர உயரமான மரங்கள். கிட்டத்தட்ட கொஞ்ச தூரத்துக்கு பூச்சிகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்பப்போ வரக்கூடிய ஏதோ ஒரு கரகரப்பான சத்தம் அவளோட மனசுக்குள்ள ஆணி மாதிரி இறங்க ஆரம்பிக்குது. ஃபுல்லாக ஏசி, டோர் க்ளோஸ்டு, அப்படி எப்படி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கும் பொழுதுதான் கணவன் சைடு இறக்குன கதவை இன்னும் கணவன் க்ளோஸ் பண்ணலின்னு தெரியுது. ஏங்க, கதவை க்ளோஸ் பண்ணுங்க, ஜன்னலை. அவள் சொன்ன உடனே அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். கப்புன்னு இருக்குது. அப்பாடா, இப்படியே நிம்மதியாக போயிடலாம் நினைக்கிறவளுக்கு கண் பார்வை என்னமோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பாய ஆரம்பிக்குது. அவன் மெல்ல மெல்ல வண்டியை செலுத்திட்டுருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவளும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி ஃபோனை பார்க்க கீழே பார்க்க நினச்சாலும் அவளுடைய உள் மனசு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்க்க வைக்குது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா, எவ்வளோ கிலோமீட்டருங்க வந்திருப்போம்? கிலோமீட்டரா? இப்போ தான் 1.5 கிலோமீட்டருக்கு பக்கமாக தாண்டி இருக்கிறோம். என்னங்க சொல்கிறீங்க? ஏய், ரோட்டை பாரு, இதில் இப்படி தான் ஓட்ட முடியும். அப்போ இன்னும் 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குதா? ம், ஆமாம், போயிடலாம். ஏங்க, போகிற வழி முழுக்க இப்படியே தான் ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் காடாக கருப்பாக இப்படியே தான் இருக்குமா? எனக்கு எப்படி தெரியும் திவ்யா, நானே புதுசாக தானே வரேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரோட்டில் பார்த்து ஓட்டணும், எங்கேயும் கொண்டு இடிச்சிடக்கூடாது. இடிச்சிட்டோம் நைட்டு முழுக்க இங்கே தான். வேணு சொன்ன வார்த்தையில் மறுபடியும் பதறி போயிடுறா. கண்ணை மூடி கப்புன்னு படுத்துக்குவோம். அப்படி படுத்துக்கிட்டோம்னா தான் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் போகும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுக்கிறா. ஒரு 1/2 மணி நேரம் என்னமோ அவனால் கண்ணை மூடவே முடியல. அவளும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க அங்கே ஒரு தோப்பு தெரியுது. அந்த தோப்பில் அவளுடைய கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு உருவம் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அவளும் கண்ணை துருவி துருவி பார்க்குறா. கண்டிப்பாக அது மனுஷங்க தான். மனுஷங்கன்னா தலை, கண், காது, மூக்கு, கை, கால் இருக்கக்கூடிய ஒரு உருவம். யாராக இருக்கும் அது இந்த நேரத்துக்கு? ஒருவேளை வேணுக்கிட்ட சொல்லலாமா இல்லை வேண்டாமா? நம்ம இந்த இடத்துல நிற்கவே போகிறது கிடையாதே, அப்புறம் ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த உருவத்தையே பார்க்க நின்றுட்டுருக்கிற உருவம் மெல்ல மெல்ல அவங்கள நோக்கி வர மாதிரி தோணுது. சடனாக அவள் திரும்பிக்கிட்டு மூச்சு விட ஆரம்பிக்கிறாள். வண்டி என்னமோ ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டுருக்குது. ஆனால் அவனால் அந்த உருவம் வருதா இல்லையான்னு பார்க்காம இருக்கவே முடியல. மெல்ல தனக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கண்ணாடியில் தான் தலையை கொஞ்சம் அப்படியே கீழே நிமித்தி பார்க்குறா. அப்படி அந்த உருவம் அவங்க பின்னாடி வரவே இல்லை. கார் அந்த பாதையில் அதே வேகத்தில் போயிட்டுருக்குது. மனசுக்குள்ளே எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு திவ்யா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இருட்டு மட்டுமே அவங்களுக்கு பதிலாக இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தில் மட்டுமே அவங்க பயணிச்சிட்ருக்க பார்க்குற எல்லாமே அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு. தப்பான நேரத்தை நம்ம சூஸ் பண்ணி வந்துட்டோம்,
இல்லை இல்லை, வீட்லேயே நேரமாக தான் கிளம்பணும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதெல்லாம் நேரமாக என்னமோ மனசுக்குள்ளே பதறிக்கிட்டே வந்துட்டுருக்க, திடீர்னு அவள் கண்ணில் ஒரு வெளிச்சம் தெரியுது. வரிசையாக லைட்டு, அங்கங்கே ரெண்டு மூணு கடைகள், அங்கே மேலதாளத்தோட ஏதோ ஒரு சத்தம். அதை பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் பிரகாசமாயிருது. ஏங்க, அங்கே என்னமோ சத்தம் கேட்குது பாருங்களேன். ஏதோ ஒரு விசேஷமாட்டிருக்குது, மக்கள் நடமாட்டம் இருக்குல்லங்க. ஏய், இது ஃபுல்லாகவே கிராமம் தான், வீடெல்லாம் இருட்டில் உனக்கு தெரிஞ்சிருந்துருக்காது, எல்லாம் லைட் போட்டிருந்துருக்க மாட்டாங்க. வா, போய் பார்க்கலாம், வேகமாக போங்க. ரோடு மோசமாக வேகமாக போக முடியாது. கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 5 நிமிஷம் பக்கமாக ஆயிடுச்சு. அங்கே போய் அந்த கோயில் பக்கத்தில் வண்டி நின்றுது. என்னங்க ஆச்சு தெரில, வண்டி நின்றுச்சு. சாமி ஊர்வலம் மாட்டிருக்குதுங்க. ஆமாம்மா, சாமி ஊர்வலம் தான் போக மாட்டிருக்குது. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க, பக்கத்தில் போய் நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம். அவனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. என்னாச்சு தெரியல, சாமி ஊர்வலம் போகுது, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வண்டியே ஸ்டாப் ஆகிடுச்சாட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த கோயிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை ஊருக்குள்ளே ஊர்வலத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, நீயாவது போய் பக்கத்தில் கும்பிட்டு வாவேன்னு அவன் சொல்ல, என்னால் இந்த இருட்டில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துக்கிட்டா. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சாமி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஏய் பாரு, நான் சொல்லலை, சாமிக்கு வழி விட்டு கார் நின்றுச்சு. காரை மெல்ல மெல்ல எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு பக்கமாக நிறுத்துறான். ஏதாவது குடிக்கிறியா, ஜூஸ் கீது? சொல்லுங்க, குடிப்போம். அதே மாதிரி இங்கிருந்து மெயின் ரோடு எத்தனை கிலோமீட்டர்னு கேளுங்க. தன்னுடைய டோரை கீழே இறக்குனவன் அங்கே இருக்கக்கூடிய வண்டியில் சர்பத் கடை போட்டிருக்கிற அண்ணங்கிட்ட, ஆனால் சர்பத் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இங்கிருந்து கிருஷ்ணகிரியோட பைபாஸ் தொடறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு? தம்பி, ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் இருக்கும் தம்பி. அவ்வளோதானே? ஆமாம் தம்பி. இதுக்கப்புறம் போனீங்கன்னா ஊர், ஊரை தாண்டி 1/2 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் பைபாஸை தொட்டலாம் தம்பி, ரொம்ப பக்கம்தான். சரிண்ணே, எங்களுக்கு சர்பத் போட்டிங்களா? இதோ போட்டு தரேன் தம்பி சொல்லிட்டு அவர் டம்ளாரை எடுத்து வச்சு சர்பத் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் போட்டுட்டு இருக்கவே பின்னாடி இருந்து ஹாரன் சத்தம். வெளியில எட்டி பார்த்த வேணும், பின்னாடி ஒரு லாரி ஒன்று தண்ணியோட நின்றுட்டு இருக்க தெரியுது. தம்பி, ஊருக்குள்ள சாமி ஊர்வலம் போறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுவாங்கள பொம்பளைங்க, அதுக்கு போகக்கூடிய லாரி ஏற்றிருக்குது. ஊர்ல தண்ணி தட்டு பண்ணு, பொம்பளைங்க என்னதான் இருந்தாலும் தண்ணி ஊற்றணும்னு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. லாரி அதுக்காக தான் நின்றுட்டு தம்பி. சரிண்ணே, நீங்கள் போட்டிங்களா? இதோ 1 நிமிஷம் தம்பி, நான் போடுறேன். மறுபடியும் ஹாரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க டக்குன்னு யோசிச்ச வேணும். சரிண்ணே, ஹாரன் சத்தம் கேட்டே இருக்க எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். தம்பி இருங்க, ஒரு முடை குடிச்சிட்டு போங்க. அவர் அப்படி கூப்பிடும் பொழுதே வேணும் இல்லைண்ணா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறான். சர்பத் போட்டவர், அடடா இந்த பசங்க அவசரத்தில் ஒரு சர்பத் கூட குடிக்காமல் போயிட்டாங்களே, ஏப்பா நடுராத்திரி வந்து சர்பத் குடிக்கிறேன்னு கேட்குறாங்க, எப்படி இருக்கும் இந்த பசங்க? ஏப்பா நடுராத்திரியாக இருந்தானே, எதா இருந்தானே? ஆனால் சர்பத் கேட்டாங்க, வேணான்ட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் இப்படி சொல்லவே அந்த கடைக்காரரு, சரி விடு, அவங்க ஏதோ அவசரமாக போகிறாங்க. ஆமா, யாராம்மா? அவர் அந்த கேள்வி கேட்க சர்பத் கடைக்காரரு, யாருன்னு தெரியல, நம்ம கிருஷ்ணகிரி பைபாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, வழி சொன்னேன், அவங்களுக்கு சர்பத் போட சொன்னாங்க, போட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பின்னாடி லாரி வரவும் கிளம்பிட்டாங்க. அவர் சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவரு, நடுராத்திரி சர்பத் குடிக்கிற பசங்களை இங்கே தான் நான் பார்க்குறேன். அதுவும் சரிதான், காரில் இருந்த 3 பேர்த்துக்கு என்ன தாகமோ. சர்பத் கடைக்காரரு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த கார் 3 பேர்த்தோட கிருஷ்ணகிரி பைபாஸை நோக்கி போக ஆரம்பிக்குது. அந்த காருக்குள்ளே இருந்த 3வது ஆள் யாராக இருக்கும்?